பிரிக்கப்படாத வங்காளத்தின் ஜெய்ஷூர் மாவட்டத்திலிருந்து அமிர்த பஜார் பத்திரிகா 1868 ஆண்டு இதே பிப்ரவரி 20 தேதி தன் முதல் வெளியீட்டை கண்டது. இந்த பத்திரிகையை தொடங்கி நடத்தியவர்கள் ஷிஷிர் கோஷ், மோதிலால் கோஷ் ஆகிய இரண்டு சகோதரர்கள் ஆவர். 1871 ஆண்டு இந்த பத்திரிகை கொல்கத்தாவிலிருந்து வெளிவரத் தொடங்கியது. இதனுடைய கூர்மையான விமர்சனம் பிரிட்டிஷ் காலனிய அரசாங்கத்தை தொந்தரவுக்குள்ளாக்கியது. 1878 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு கொடூரமான சட்டத்தை இயற்றியது. அந்த சட்டத்திற்கு வட்டார மொழி அச்சகங்கள் சட்டம் என்பது பெயர். இந்த சட்டமானது உள்ளூர் மொழி பத்திரிகைகளில் அரசாங்கத்திற்கு எதிராக வரும் கூர்மையான விமர்சனத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கம் கொண்டது. இத்தகைய விமர்சனத்தை நிறுத்தாத ஒரே வெளியீடு அமிர்த பஜார் பத்திரிகை மட்டுமே. இந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்ட மறுநாளிலிருந்து இந்த பத்திரிகை ஆங்கிலத்தில் மட்டுமே வெளிவரத் தொடங்கியது. அதனால் காலனிய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஒரு சவாலாக அமிர்த பஜார் பத்திரிகா விளங்கியது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னணியில் இந்த பத்திரிகையும் அதில் எழுதிய பத்திரிகையாளர்களும் விளங்கினர். அச்சு ஊடக சுதந்திரத்திற்கு தொடக்க கால ஆதரவாளர்களாகவும் அவர்கள் அமைந்தனர். இதோடு கூட இந்த பத்திரிகை பாலகங்காதர திலகருக்கு எதிரான தேச துரோக வழக்குக்காக பொதுமக்களிடம் பணத்தையும் சேகரித்து கொடுத்தது. மேலும் கல்கத்தா மாநில கல்லூரியிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வெளியேற்றப்பட்ட போது அதை கடுமையாக இந்த பத்திரிகை எதிர்த்தது. ஷிஷிர் கோஷ் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர் மகன் துஷார் காந்தி கோஷ் 1931 பத்திரிகையின் பொறுப்பை ஏற்றார். பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பாரபட்சமான நீதி அமைப்பை விமர்சித்த போது அவர் கைது செய்யப்பட்டார். 1946 இந்த பத்திரிகை தொடர்ந்து 3 தன்னுடைய முதல் பக்கத்தை எதுவும் அச்சடிக்காமல் வெறுமையாக வெளியிட்டு வந்தது. இந்திய பிரிவினையை தொடர்ந்து பயங்கரமான வகுப்புவாத வன்முறையால் கல்கத்தா மூழ்க இருந்ததை கண்டிக்கும் நோக்கத்துடன் இப்படி தன் எதிர்ப்பை காட்டியது. முடிவாக 1991 123 உழைத்த பிறகு தன் வெளியீட்டை நிறுத்திக் கொண்டது. இதே பிப்ரவரி 20 தேதிதான் 1947 பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கிளெமெண்ட் அட்லி அவர்கள் பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு 1948 ஜூன் மாதம் வெளியேறும் என்று அறிவித்தார். 1947 பிப்ரவரி 20 தேதி பிரிட்டிஷ் பிரதம மந்திரி கிளெமெண்ட் அட்லி அவர்கள் மக்கள் சபையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். 1948 ஜூன் 30 தேதிக்கு முன்னர் பிரிட்டிஷ் அரசாங்கம் பொறுப்புள்ள இந்திய குடிகளிடம் தனது அதிகாரத்தை மாற்றி கொடுத்துவிடும் என்பது அந்த முடிவு. பிரதம மந்திரியும் அரசாங்கத்தினுடைய செயலரும் ஒரே மாதிரியான அறிக்கையை பிரபுக்கள் சபையில் தெரிவித்தனர். இந்தியாவில் பல்வேறு குழுக்களிடம் நிலவுகிற கருத்து வேறுபாடுகள் அதிகாரத்தை மாற்றித் தருவதை தடுக்கிறது என்று கவலை தெரிவித்தனர். பிரிட்டிஷ் இந்தியாவின் நடுவன் அரசின் அதிகாரங்களை கெடு தேதியில் யாரிடம் அளிப்பது என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் யோசிக்கிறது. நடுவன் அரசாங்கத்தை அப்படியே யாரிடமோ அளிப்பதோ அல்லது சில பகுதிகளை மட்டும் இப்போது இயங்கும் மாகாண அரசாங்கங்களிடம் அளிப்பதோ, இதே போல மிகவும் நியாயமான வேறு வழிகளை காண்பதா என்பது மேன்மை தங்கிய அரசரின் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களின் நலன் சார்ந்து யோசிக்கிறது என்று அவர்கள் தெரிவித்தனர். மவுண்ட் பேட்டன் வைஸ்ராயாக இந்தியாவிற்கு வந்ததும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீதி இருக்கிற நிர்வாகத்தையும் முடித்து கொண்டு அடுத்த 14 பிரிட்டிஷ் திரும்பிவிடும் என்று முடிவானது. எனினும் 1947 ஜூன் 3 தேதி மவுண்ட் பேட்டன் அவர்கள் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் 15 ஆகஸ்ட் 1947 வெளியேறிவிடும் என்று அறிவித்தார்.